பிரபுசாலமன் இயக்கத்தில் கோவை சரளா, தம்பிராமையா மற்றும் அஸ்வின் நடிப்பில் செம்பி. இப்போது காணுங்கள் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். ஊரே பயத்துல நடிக்கிட்டு இருக்கும் போது ஒருத்தர் மட்டும் ஜாலியா வந்து விளாக் பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் யார் கூட? எல்இஓ லியோ படத்தோட டீம் கூட. யாரு? நம்ம இர்ஃபான் வியூஸ் அவர்கள் தான். கடந்த 1-2 மணி நேரமா இர்ஃபான் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருந்தவங்க, ஏஜென்ட் இர்ஃபான் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஏதாச்சும் அப்டேட் கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்து கமெண்ட் பண்ணிட்டு சோசியல் மீடியால வந்து பேசிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு நம்ம இர்ஃபான் வியூஸ் அவர்கள் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் கூட எடுத்த ஒரு போட்டோ இணையதளத்துல பயங்கரமா வந்து வைரல் ஆகி ரசிகர்களால பயங்கரமா வந்து பேசப்பட்டு இருக்கு. விக்ரம் படத்துல எப்படி வில்லேஜ் குக்கிங் சேனல் மெம்பர்ஸ் எல்லாம் இன்டர்வல் சீன்கள் எல்லாம் ஒரு அங்கமா இருந்தாங்களோ, அதே மாதிரி இர்ஃபான் வியூஸ் அவர்களும் லியோ படத்துல வந்து இருப்பாரு. அவர் வந்து சாக்லேட் ஃபேக்டரியில போய் விளாக் எல்லாம் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி சோசியல் மீடியால பயங்கரமா வந்து பேசப்பட்டு இருக்கு. அண்ட் மீம்ஸ் எல்லாம் போடப்பட்டு இருக்கு. மனுஷன் காஷ்மீர்ல வந்த நிலநடுக்கத்திலயும் விளாக் பண்றது வந்து விடவே இல்லை அப்படின்னு வந்து சொல்லி ஆகணும். அந்த மாதிரியான ஒரு வீடியோ தான் இப்போ இணையதளத்துல பயங்கரமா வந்து ஷேர் ஆயிட்டு இருக்கு. பிரியா ஆனந்த் அவர்கள் கிட்ட போயிட்டு நீங்க பயந்தீங்க தானே, சொல்லுங்க உங்க மூஞ்சிலே தெரியுது அப்படின்ற மாதிரி கலாய்ச்சி வந்து பேசிட்டு இருக்காரு. அண்ட் கதிர் ப்ரோ, ஏன்பா இவ்வளவு நிலநடுக்கத்திலயும் இந்த விளாக் பண்றது விடமாட்டியா அப்படின்னு வந்து கேட்க, பாருங்களேன் இவ்வளவு பெரிய கலவரத்திலயும் நான் வந்து விளாக் எடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி காமெடியா வந்து பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் நம்ம பிரியா ஆனந்த் அவர்களையும் கூட்டிட்டு போய் ஒரு ட்ராலி மாதிரி ஒன்னத்துல உட்கார வச்சு நிலநடுக்கம் வந்த சீரியஸ்னஸே இல்லாம ஜாலியா நம்ம ஆளு ஃபன் பண்ணிட்டு இருக்காப்ல. அண்ட் இந்த வீடியோ இப்போ சோசியல் மீடியால பயங்கரமா வந்து வைரல் ஆயிட்டு வருது. சோ வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ், நீங்க இந்த வீடியோ பாத்துட்டீங்களா? அண்ட் இர்ஃபான் வியூஸ் அவர்களை பாருங்க, இவ்வளவு பெரிய நிலநடுக்கம் வந்து ஜாலியா வந்து இவர் விளாக் பண்றதை விடல. இதை பத்தின உங்க கருத்தை மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரியான பல நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் உடன் கூட தெரிஞ்சுக்க சினிஉலகம் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. தென்னாலி கூட என்ன ரொம்ப கேட்டாரு, என்ன கேட்டது வந்து தேவியா நீ கேரக்டருக்கு. நான் சொன்னேன் சார், அவை சண்முகில அவங்களோட பேரா பண்ணிட்டு இந்த படத்துல நான் எப்படி இன்னொருத்தருக்கு பேரா பண்ணும், அது சரியா வராதே அப்படின்ட்டு. ஐயோ அதுக்கு நான் ஆல்ரெடி நான் ஜோதிகா கிட்ட பேசிட்டேனே அப்படின்னு. சில நேரத்தில் எனக்கே கஷ்டமாக இருக்கு, நான் ஆக்ட் பண்ணுறேன்னானே எனக்கு தெரியாமல். இப்போ ஆக்ட் பண்ணுறோன்னா ஏதோ ஒரு இது இருக்கும் இல்லையா, இந்த டைலாக் மாத்திரம் ஃபுல்லாக எப்படி சொல்லிட்டு லாஸ்ட்டில் அப்படி பண்ணிவிடுங்க அப்படின்னாரு. அது சொல்கிறது ஈஸியான பண்ணணும். இட் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட், இட் வாஸ் குவைட் சேலஞ்சிங் ஆல்சோ.